நேற்று நடிகர் சித்தார்த் வந்து அவர் கர்நாடகால பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்ட போது கர்நாடக அமைப்பினர் அவர் வந்து இவர் வந்து தமிழ் நடிகர் அதனால உங்களுடைய படத்தை வந்து அதுக்கான ப்ரமோஷன் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதியிலேயே அவரை மேடையிலிருந்து இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதைத்தான் சொன்னேன், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை அண்டி வாழ்கிற நிலையில்தான் இருக்கிறது இந்தியா. கர்நாடகம் நம்மை விட்டு வெகு தூரத்தில் அல்ல. ஒரே தெருவில் அந்த பகுதி அந்த பக்கம் கர்நாடகா என்றால் இது தமிழ்நாடு. ஒரே தெருவில் என்னுடைய தொகுதியிலே கூட தெற்கு பக்க வீதி தமிழ்நாடு, வடக்கு பக்க வீதி அந்த வரிசை ஆந்திரா என்று. கனக மாசத்தரத்துக்கு போனால் ஒரு வீட்டில் முற்ற வரையில் தமிழ்நாடு, பழகட போக ஆந்திரா இருக்கு. அவ்வளவுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நம் மனம் ஒத்து நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஏதோ தனிநாடு திரை வாழ்வதைப் போல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சரியல்ல என்பது தான் என்னுடைய கருத்து. அரசியல் பண்றதுக்காகவே இது போன்ற ஒரு சூழ்ச்சியில ஏற்படுத்துறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, எதிர்கட்சியை பாஜக பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் நீர் பெற்றுதுன்னு சொல்றாங்க, அங்க வந்து தண்ணி தரக்கூடாதுன்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு அரசியலுக்காக அதை பயன்படுத்துறாங்க நினைக்கிறீங்களா? அதுக்காக அரசியலுக்காக பயன்படுத்துவாங்க, எந்த மனு நிலையில பயன்படுத்தினாலும் இது தேவையில்லாத ஒன்று. நீங்க சொன்னது போன வருஷம் வந்து 99% இருந்திருக்குது மேட்டூர் டேம்ல, இப்ப வெறும் 11% தான் இருக்குது. அப்ப மிகப்பெரிய பாதிப்பு உடனடியா திறக்கணுங்கிறதுல நீங்க வந்து தீவிரமா இருக்கீங்களா சார்? நான் வேண்டுகோள் இப்படி பத்திரிகையாளர்கள் மூலமாக வேண்டுகோள் விடலாம். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தினுடைய உச்சம் உச்ச நீதிமன்றம், அதுக்கே நாடி அவரிடத்திலே நாம் நீதி பெற்று வரலாம். இந்த காவேரியை பற்றி விசாரிப்பதற்கென்றே உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட இரண்டு அமைப்புகள் இருக்கிறது, அவர்களிடத்தை சொல்லி அதை கேட்கலாம். இதை தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும்? படையாக எடுக்க முடியும்? இல்லை போய் அங்கே போய் நாங்கள் தான் திறக்க முடியுமா? தமிழக முதலமைச்சர் புகைப்படத்தை அவமதிச்சிருக்காங்க. யாரோ சில பேர் எல்லா இடங்களிலும் கொஞ்சம் கூட விவரம் கேட்டவர்கள், சில அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் எங்கேயாவது புகுந்திருப்பார்கள், அது திட்டமிட்டு செய்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. நம்முடைய விவசாயிகளும் அதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய அப்பீல் இருக்கு? யாயும் தானே, இயற்கையாக வரும், அங்கே இருக்கிறவர்கள் தண்ணி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் தண்ணி வேண்டும் என்று கேட்க உரிமை தமிழ்நாட்டு விவசாயிக்கு இருக்கிறது. சார், தமிழ்நாட்டில் திமுகவும் கர்நாடகாவில் வந்துட்டு காங்கிரஸும் ஆட்சியில் வந்தால் காவேரி வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தயாராக இல்லை, சொல்கிறவங்க அவ்வளோ பெரிய ஆள் இல்லை.